ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்க பிரியா பேசுறேன். ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஸ்க்மெலான் மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். வாங்க, எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு மஸ்க்மெலான் எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் இது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கிற பல்ப் எல்லாத்தையுமே கட் பண்ணி தோலை நீக்கிட்டு பல்பை மட்டும் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இதன் கூட 2 கப் அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கிற ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதன் கூட 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல மில்க் ஷேக் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா அரைச்சாச்சு, நல்லா திக்காக நம்மளோட மஸ்க்மெலான் நல்லா அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஜாரில் இருக்கிறத நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். சின்ன கிளாஸில் நான் கொஞ்சமாக வாட்டர் மெலானோடைய பல்ப்பு மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சம்மருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்மளுடைய உடம்புல இருக்க சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு இது போல் ஜூஸ் குடித்தாதான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டயர்டாகாமவும் இருக்கும். அந்த மில்க் ஷேக் அப்படியே இதில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மஸ்க்மெலானையும் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான், தயாராயிடுச்சு. சூப்பரான மஸ்க்மெலான் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எப்பவும் போல பரிமளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.